சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் வில்லேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெவுரு மாவில் களி தான் செய்ய போகிறோம். கெவுரு மாவு களி வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து தொண்டைக்குள்ளே இது போகுமா போகாதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நம்ம விவசாயிகளுக்கு வந்து கெவுரு மாவு களி தான் வந்து மெயின் வந்து பிடிச்ச டிஷ்ஷோ. ஒன்று வந்து களி, அந்த களி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் செஞ்ச சோறு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு நான் இப்போ அதிலேயே தண்ணி ஊற்றி ஒல வச்சு கெவுரு மாவு களி செய்ய போகிறேன். சில பேர் வந்து தனியாக அதுக்குன்னு கொஞ்சமாக அரிசி வச்சு வெந்த பிறகு களி கலருவாங்க. இப்போ நான் வந்து சோறு இருக்குது, காலையில் செஞ்ச சோறு, அதிலே வந்து களி செய்ய போகிறேன். சோறு பார்த்திங்கன்னா கொஞ்சமே இருந்துச்சு, சோறு எடுத்து பத்தாது. இப்போ அதனால் அதிலே வந்து களி செய்ய போகிறேன். ஏன்னா சோறு வேஸ்ட் ஆகாது, களி வந்து எல்லாருக்கும் வந்து சரியாக போகும். அதனால் நான் இப்போது களிக்கு ஒல வைக்க போகிறேன். மாமாவும் களினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து நிலத்துலேயும் வந்து கரும்பு வெட்டிகிட்ருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து களி செஞ்சிட்ருக்கோம். இப்போது காற்று வந்து செம்மையாக அடிக்குது இன்றைக்கி. ஒலை வச்சுருக்கேன், ஒலை வரட்டும். களிக்கு கலர்றதுக்கு தேவையானது, களிக்கு மெயினாக ஒரு ஆயுதம் தேவை, அதெல்லாம் வந்து எடுத்தா இருப்பேன். அதுதான் களிக்கோல். களிக்கோலில் எப்படி ஆட்டி உள்ளன்னு தெரியும் இல்லை மாமா? அதெல்லாம் போய் ஏற்றுட்டு வந்துடுறேன் உழவுறதுக்குள்ள. சிறிதளவு கல் உப்பு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு கல்லுப்புன்னு இன்னும் சொல்ல வரல. நீ எத்தனை களி வர மாதிரி போட்டிருக்க? ஒரு நாலஞ்சு. உண்டை சின்ன உண்டையா இருக்குமா? மீடியம் சைஸ். ஒரு சின்ன சின்ன உண்டா ஒரு ஆறு. பொங்கலுக்கு பொங்கல் வைக்குவாங்க, நீ களிக்க பொங்கல் வச்சுட்டு கோழி போடலையால மாவை வந்து நல்லா வேகணும். அந்த வேகும்போது அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொதிக்கும்போது அந்த ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து மாவு கொதிக்கும்போது ஒரு சவுண்டு வரும். அப்போ வந்து கிளறணும்னா அது திட்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கிளறணும் வச்சுக்கோங்களேன்,
அது வந்து மாவு வாசனையும் போகாது, கட்டி கட்டிக்கும், நிறைய கட்டி கட்டிக்கும். எவ்வளோ கலர்னாலும் வந்து அந்த கட்டி வந்து சின்ன சின்ன கட்டியாக வந்து அப்படியே இருக்கும். அந்த பக்குவத்தில் கலர்னா கட்டியாவது ஈஸியாக இருக்கும் கலர். இது என்னது களி உண்டா அடிக்கிறது? எல்லாமே ஆயுதமாக வச்சுருக்கீங்களே. இப்போ வந்து உண்டை வந்து செம்மையாக வந்துச்சு, நல்லா பக்குவமா பதமாக இருந்தது, இப்போ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. Thank you.
சோர்மா களி ஆட்டம் கம்மணி களி ஆட்டம் நந்து முனை களியெல்லாம் யாரும் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.